ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பின்னே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் எயித்தில் இருக்கிற முக்கியமான மேற்கோள்கள் பார்க்கலாம். சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே எனும் வரிகளை இயற்றியவர் யார்? சூழ்களி, இந்த கலியுகத்தில் நமக்கு இன்னொரு பாரதியார் வேணும். சூழ்களி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடலை பாடியவர் யார்? தூர் ரங்கன், அரங்கநாயகி, நாயகி அம்மன், அரங்கநாயகி, அரங்கன் நாயகி, அப்போ நாயகியே அப்படின்னு வந்தால் தூ அரங்கன். நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் தொல்காப்பியம் மற்றும் தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியர். எல்லாத்துக்குமே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியர். தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, இவ்வரிகளை இயற்றியவர் நாடு, நம்மளுடைய தேசிய கவியார் பாரதியார். அப்போ தமிழ்நாடே அப்படின்னா பாரதியார். நெட்டெடுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்று கூறியவரும் தொல்காப்பியர் தான். கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் சரி. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்த்தற்கு உரிய திரியோக மருந்து இவை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி. மருந்து, நோயை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, மருந்து பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அந்த நூல் எதுனா நீலகேசி. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மலரும் மாலையும் கவிமணி தேசிய விநாயகனார். இதை எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம்னா, விநாயகருக்கு வந்து எப்படி இருக்கும், விநாயகர் உறுதியாகவும் இருப்பார், அவரை போய் நம்ம கும்பிட்டு வந்தோம்னா நமக்கு இன்பமாகவும் இருக்கும். அப்போ உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் அப்படின்னா மலரும் மாலையும், விநாயகருக்கு என்ன கிடைக்கும், மலரும் மாலையும். ஏதோ யாரோ ஒருத்தர் சாத்திக்கிட்டே இருப்பாங்க மலரும் மாலையும், அவரை போய் பார்த்துட்டு வந்தால் நமக்கு மனசும் தெம்பாக இருக்கும், அவரும் தெம்பாக இருப்பார், நமக்கு வந்து இன்பமாகவும் இருக்கும். நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகளம் வேண்டாவாம், இவ்வரியை இயற்றியவர் யார்? குமரகுருபரர். நீதிநெறி வழக்கம், அந்த நூலில் தான் இவர் இந்த லைன் சொல்லியிருக்கார். குமரகுருபரர், குமரர் குருபரர் வந்து குமார் குருபரர். அப்போ அணியா, ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு அணியாக நிற்பாங்களாமா, அப்போ அணிகளம் அப்படின்னா குமரகுருபரர். கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லுதின், இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் நாலடியா. நாள் சில அப்படின்னு என்ன, நாலடி எடுத்து வச்சா போதும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி கொஞ்ச நாளில் போயிடலாம், கொஞ்சம் மெதுவாக போனால் கூட கொஞ்ச நாளில் போயிடலாம். அப்போ நாள் சில மெல்ல அப்படின்னா நாலடியார். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதில் திறமையை காட்டு என்ற வரிகளை இயற்றியவர் ஆலங்குடி சோமு. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மேய்மையை தேடவும் அறநெறிகள் யாவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். இந்த விஜயலட்சுமி பண்டிட் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே ஒரு நெறிமுறையாக வாழ்ந்தவங்க. ஒரு நெறிமுறை அப்படின்னா அது விஜயலட்சுமி பண்டிட். கூம்போடு மீப்பாய் களையாது என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. மீப்பாய், பாய் போட்டு எங்கே உட்காருவோம், நம்ம வெளியே தான் நாலு பேர் உட்காந்து பேசுவோம், அப்போ மீப்பாய் அப்படின்னா புறநானூறு. நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானம் சூடான் பாடினி அணியால் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரணடம் பயில்வார் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சம்பந்தர் தேவாரம். தேவாரம் பாடும்போது என்ன பண்ணுவாங்க, உடுக்கு அடிச்சுட்டு தாளம் போட்டுகிட்டே தான் தேவாரம் பாடுவாங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பர் த
தம் மக்கள் மழலை சொல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படி முடியும் இந்த திருக்குறள். இது வந்து திருக்குறள். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கையக்கண்ணனை பாடலோர் எம்பாவாய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை. மோஸ்ட்லி இந்த திருப்பாவையில் எல்லா லைனும் எம்பாவாய் எம்பாவாய் அப்படின்னு முடியும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சங்கு சக்கரம் யார் வச்சுருப்பாங்க? பெருமாள். அந்த பெருமாளை பற்றி யார் பாடியிருப்பாங்க? ஆண்டாள். அந்த நூல் வந்து திருப்பாவை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சங்கோடு தாரை காலம் தளங்கொடி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்ட வியந்துடி திமிழை தட்டி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். இங்கே சங்கோடு சக்கரம்னு இருக்கு, இங்கே சங்கோடு தாரைன்னு இருக்கு, ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சங்கும் சக்கரமும் பெருமாள் கிட்டே இருக்கோ. இது வந்து பெரிய புராணம். சங்கோடு தாரை இது வந்து பெரிய புராணம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்தடைத்தாமல் நிறைத்தாழ்த்த பந்தக்கீழ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி. நாச்சியார் எங்கே நிற்பாங்க? எப்போவுமே பந்தலுக்கீழே தான் நிற்பாங்க. அப்படி ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். பந்தர் கீழ் அப்படின்னா நாச்சியார் திருமொழி. களை உனக்கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பெரும்பழம், பெரிய பழம்னா என்ன இருக்கும்? அதுக்கு விலை 400 ரூபாயா இருக்கும், வெளியே போய் வாங்கணும். பெரும்பழம் அப்படின்னா புறநானூறு. காலம் கலந்த பெயரச்சம் வினைத்தொகை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெருந்தானையர் மழைத்த பூவும் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லி கொல்லீரோவென சேரிதோறும் நூவலும் என்னும் நூல் அகநானூறு. உப்பு நெல்லும் எங்கே வச்சுருப்போம்? எப்பவுமே நம்ம ரேட் அதிகமாயிரும், 400 ரூபா ஆயிரும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்போம்? வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம். அப்போ நெல்லும் உப்பும் அப்படின்னா அகநானூறு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா இந்த வரிகளை இயற்றியவர் எம்ஜி. இந்த பாட்டு அவரே படத்தில் பாட நடிச்சிருப்பார். இந்த பாடலாம் அப்போ நமக்கு தெரியும். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னடத்து அடங்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்று பாடியவர் ஔவையார். இந்த லைனை நமக்கு நல்லா கேட்டாலே புரியும். ஔவையாருக்கு வந்து அதியமான் வந்து நெல்லிக்கனி கொடுத்துருப்பாரு. அப்பா வந்து நீ சாப்பிடாம எனக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரல் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து என்று பாடியவர் அதுவும் ஔவையார் தான். ஒன்றே குளம் ஒருவனும் தேவன் என்று பாடியவர் திருமூலர் திருமந்திரம். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்தியதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார்கள் என்று கூறியவர் பெரியார். பகுத்தறிவு அப்படின்னாலே யாரு? நம்மளுடைய பெரியார் அவர்கள். இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதையோ புறப்படு புன்னகை நீ பூத்தாளோ எம்பாவாய் இவ்வரிகளை இயற்றியவர் இறையரசன். எம்பாவாய் எம்பாவைன்னா அது திருப்பாவைன்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்கள் முன்னாடி ஃபஸ்ட் டைம்ல வந்து இறைமகன் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இது இறையரசன் அவர்களை கன்னிப்பாவை நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர். கள்ள கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. குணங்குடியார் பாடற்கோவையார். செஞ்சுள் மாதர் வெள்ளைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் இவ்வரிகளை இயற்றியவர் வாணிதாசன். மாதர் அப்படின்னு யாரு? வாணிதாசன். நம்ம கலைக்கு ஊமையாக சொல்கிறது வாணி, கலைவாணி அவர்களை. அப்போ மாதர் அப்படின்னா வாணிதாசன்.
ஏடென்று கல்வி சிலர் பேசும் இயலும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதென்னும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி அது வளர்ச்சியின் வாயில் என்று கூறியவர் குலோத்துங்கன். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.